அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்குள்ள வருகின்ற ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வருகின்ற சனி பகவான் எப்பேற்பட்ட பலன்களை உலக மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பண்ண போறாருன்றத வந்து பார்க்க போறோங்க கும்பராசி ஒரு காற்று ராசி இந்த ராசிக்குள்ள ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வந்து சனி பகவான் வரப்போறார் ரெண்டாயிரத்தி இருபதுல ஜனவரி மாதம் இதே மாதிரி சனி பகவான் வரும்போதுதான் கொரோனாவால மிகப்பெரிய தாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சுது இப்போ திருப்பியும் இப்போ ஒரு மூணு மாசமா உலக பொருளாதாரம் வந்து மந்த நிலையை நோக்கி போக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து உலக பொருளாதாரம் வந்து மந்த நிலையை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு அனைத்து மேனு அரசியல் தலைவர்கள் தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கணிக்கிறாங்க ஜோதிடம் வந்து என்ன சொல்லுது இப்போ ஒரு மூணு நாலு நாளா இந்த கொரோனா வந்து சீனால இருந்து அனைத்து நாட்டுக்கும் வந்து பரவதாகவும் வந்து வந்து நம்ம செய்திகளை வந்து பாக்குறோம் நேத்து ஒரு கடைக்கு போயிருந்தா ஒரு பெரிய கடைக்கு போயிருந்தா அந்த இடத்துல போலீஸ்காரு கூட உள்ள வந்து எல்லாரையும் வந்து மாஸ்க் போட சொல்லிட்டு வந்து போனார் கொஞ்சம் வந்து முன்ன நடந்தது போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் நடந்த மாதிரியே ஒரு செனாரியோ வந்து வந்து இருந்தது இவர் என்ன பண்ணுவார் நான் ஆரம்ப காலத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபதுலயே நான் வந்து ஒரு விஷயம் இருக்கேன் இந்த சனி பகவானோடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேங்க நீங்க அந்த பழைய வீடியோவை எடுத்து பாருங்க இந்த வார்த்தைய கண்டிப்பா வந்து அதுல இருக்கு சரிங்களா சோ இப்பொழுது இவரு மகர ராசிக்குள்ள வந்தாரு வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தினாரு அனைவருக்கும் வந்து பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தினாரு பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தினாரு எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணாரு இப்ப திருப்பியும் இருந்து இப்போ ஒரு ஒரு வருஷமா கொஞ்சம் சுமாரா வந்து போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி விலவாசி எல்லாம் ஏறி போச்சு ஆல்ரெடி ஏகப்பட்ட நாடுகள் வந்து பிரச்சனையில இருக்கு இந்த டைம்ல திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா ரெசெஷன் சொல்லிட்டு சொல்றாங்க மந்த நிலை ஏற்பட போகுதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவுடைய ஒரு பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நான் வந்து அனைவருக்கும் ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அனைவருமே அனைத்து ராசிகளுமே வருகிற ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன நடக்க பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க எதுலையும் நீங்க இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எதுலையும் முதலீடு பண்ணாம எதுலையும் போய் இந்த டைம்ல கால் வைக்காம எந்த ராசியா இருக்கட்டும் இப்பொழுது நான் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கு எந்தெந்த ராசி மிகவும் கவனமா இருக்கணும்ன்றத நான் சொல்லிடுறேன் முக்கியமாக அனைத்து நண்பர்களும் அனைத்து மக்களும் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க வந்து காப்பாத்தப்படலாம் சரிங்களா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வரைக்கும் சனி பகவான் உள்ள வந்து ஒரு நாலு மாசம் டைம் கொடுங்க அவர் என்ன பண்றாருன்றத பாப்போம் என்னுடைய கணிப்பா அவர் கண்டிப்பா ஏதாச்சும் பெரிய பிரச்சனையை பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் நினைக்கல கணிக்கிறேன் ஏனென்றால் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கு காரணம் சொல்றேன் ஜோதிட ரீதியா அவர் ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் பிரச்சனையை கொடுப்பாருன்றதுக்கு நான் காரணத்தை சொல்றேன் ஆனால் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவார் ஏதாச்சும் பொருளாதாரம் அல்லது எதாச்சும் போர் அல்லது ஏதாச்சும் வைரஸ் ஏதாச்சும் இயற்கை சீற்றங்கள் கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்துவார் ஏன்னா அது காற்று ராசி அந்த காற்று ராசியில அமர்ந்து அவரு கடகராசிக்கு அஷ்டமத்து சனியை உண்டாக்குவார் சிம்ம ராசிக்கு கண்டக சனியை உண்டாக்குவார் ஆகையால இந்த கடகமும் சிம்மமும் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க ராசிகள் அரசாங்கம் கடக ராசி வந்து பாத்தீங்கன்னா சைனா சிம்ம ராசி வந்து அனைத்து அரசாங்கத்துக்கும் அனைத்து உலக தலைவர்களுக்கும் சவால் விடக்கூடிய ஒரு வருடமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இருக்கும் பெரிய பிரச்சனையை வந்து அவர் ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன் ஆனால் இதுல வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கு ஜாதகம் நல்லா இருக்கு கோச்சாரம் நல்லா இருக்கு உலகம் என்ன ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை ஆகாதுங்க கேரண்டி பண்றேன் இதை நான் வந்து நிறைய வாழ்க்கையில பார்த்தோம் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதுல கஷ்டப்பட்டவங்களதான் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கோடி சோரன் ஆனவங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல மிகப்பெரிய பணக்காரங்க ஆனவங்களையும் நான் பார்த்திருக்கேன் சரிங்களா சோ வருகின்ற இந்த நாலு மாசத்துக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டுக்கு போய் இப்போ இந்த காலகட்டத்தில் போய் ட்ரை பண்ணி மாட்டிக்கிறது நீங்க புதுசா ஒரு துபாய்க்கு வேற எங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு முஸ்லீம் கண்ட்ரிக்கு எல்லாம் வேலைக்கு போறீங்கன்னா அங்க போய் லாக் ஆகாம பாத்துக்கோங்க அனைத்து பிளான்களையும் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க யாருக்காச்சும் காசு கொடுக்குறீங்க யாருக்கிட்ட காசு வாங்குறீங்க ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தை தொடங்குறீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அனைத்து விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருங்க நாலு மாசம் என்ன நடக்குதுன்னு பாருங்க அது வந்து ஒரு வைரஸா இருந்தாலும் சரி ஒரு ரெசெஷனாக இருந்தாலும் சரி பொருளாதார மந்த நிலையா இருந்தாலும் சரி அவர் வந்து ஜனவரி மாசம் பதினேழாம் தேதி வந்து எப்படியும் மூணு மாசத்துல அவருடைய வேலையை காட்டிடுவார் அவர் வேலையை அவர் ஒரு கெடுதலை செஞ்சார்னா அவர் வந்து வெயிட் பண்ணலாம் அடிக்க மாட்டாரு வந்த உடனே அடுத்த செகண்ட் வந்து பண்ணிடுவாரு ஏன்னா இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் இன்னைக்கு வந்து டிசம்பர் இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அடுத்த மாதம் பதினேழாம் தேதி தான் ஒரு பயிற்சி ஆக போறாரு அதுக்குள்ள வந்து நேத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு வந்து ஒரு கடைக்குள்ள வந்து ஒரு பெரிய கடை ஒரு ஷோரூம் அதுக்குள்ள வந்து போலீஸ்காரர் உள்ள வந்து எல்லாரையும் வந்து மாஸ்க் போட சொல்றாரு இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினெட்டாம் தேதி நடந்தது சரிங்களா அதனால வந்து ஒரு மூணு மாசம் பாருங்க அனைத்து ராசிகளுக்கும் எந்த ஒரு காலை எடுத்து வச்சாலும் எதை பண்ணாலும் ஒரு மேரேஜ் பிக்ஸ் பண்றீங்க எது பண்ணாலும் ஒரு ரெண்டு மூணு மாசம் பாருங்க என்ன நடக்குதுன்றத பாருங்க சரி இப்பொழுது எந்தெந்த ராசிகளுக்கு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெருசா இருக்காதுன்றதை பாத்துர்லாங்க எந்தெந்த ராசிக்கு பிரச்சனை இருக்காது எந்தெந்த ராசிக்கு பிரச்சனை இருக்கும்ன்றத வந்து நம்ம வந்து பாத்துர்லாம் மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மேஷ ராசிக்கு பிரச்சனை கிடையாது ரிஷபராசிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ரிஷபராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து பத்தில் இருக்காரு எந்த வித பிரச்சனையும் வந்து உண்டு பண்ண மாட்டார் அவர் ராஜயோகர் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காரு உலகம் என்ன ஆனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை சம்பாதிச்சுன்னு இருப்பாங்க மேஷராசியும் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை சம்பாச்சின்னு இருப்பாங்க மிதுன ராசி முக்கியமாக இந்த மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ இருக்கார் சரிங்களா இந்த புனர்பூச நட்சத்திரத்தை விட்டு அவர் ஏப்ரல் மாசம் தான் போறாரு அதுக்குதான் நான் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் நான் வந்து சொல்றேன் அவர் பூச நட்சத்திரத்திற்குள்ள போறதுக்குள்ள சில வேலைகளை வந்து பண்றதா இருந்தா பண்ணிடுவாரு நான் என்ன நினைக்கிறேன் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால பூச நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கவனமா இருங்க எந்த ஒரு அகல காலம் எடுத்து வைக்காதீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வந்து இருங்க சரிங்களா திருவாதிரை நட்சத்திரமும் மிருகசீரேஷர் நட்சத்திரமும் அடுத்த வருஷம் உலகம் என்ன ஆனாலும் நீங்க நிம்மதியா இருப்பீங்க ஒரு மனிதனுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு ஜாதகம் நல்லா இருக்கோ இல்லையோ ஜாதகம் வலுவா இருக்கோ இல்லையோ தசாபுக்தி நல்லா இருக்கோ இல்லையோ அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் சரிங்களா கடகராசி மிகவும் கவனமா இருக்கணும் கடகராசிக்கு தான் அஷ்டமத்து சனியை ஏற்படுத்துறாரு இந்த கடகராசி தான் வந்து சைனாவாக சித்தரிக்கப்படுது இந்த கடகராசிக்கு இந்த பூச நட்சத்திரத்தை எப்பொழுது சனி பகவான் நெருங்க ஸ்டார்ட் அக்யூரட்டா சைனால வந்து கொரோனாவோட கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க சோ இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தேவையில்லை இப்ப உங்களுக்கு திருக்கணிதம் வந்து பஞ்சாங்கம் கரெக்டான பஞ்சாங்கமா வாக்கிய பஞ்சாங்கம் கரெக்டான பஞ்சாங்கமான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் தான் அவர் வந்து கடகராசிக்குள்ள என்றாவதுக்கு நாலு மாதம் முன்னாடியே கொரோனாவை அந்த அந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு வந்து அவர் ஜென்ரேட் பண்ணிட்டு சரியான உலக நாடுகள் இந்த நாலு மாதம் நல்லா இருந்தாலும் அந்த நாடு மிகப்பெரிய பா பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துச்சு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சைனாக்கு கஷ்ட தான் நான் எழுதி கூட தரேன் ஏதாச்சும் ஒரு வகையில வைரஸா இருக்கலாம் போரா இருக்கலாம் சண்டையா இருக்கலாம் பொருளாதார பின்னடைவா இருக்கலாம் கண்டிப்பா அந்த நாடு வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனையை வந்து பேஸ் பண்ணும் அதுலயும் முக்கியமா அந்த அந்த நாட்டுடைய தலைவர் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணுவார் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசியும் வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும் ஏன்னா சிம்ம ராசிக்கு கண்டக சனி சரிங்களா கன்னி ராசி கன்னி ராசிக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுல சனி பகவான் இருக்காரு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது அடுத்தது துளாராசி துளாராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது பெரிய பாதிப்புகள் துளாராசிக்கு ஏற்படாது அவங்களுடைய ஜாதகத்தோடைய ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய தசாபுக்தியோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வந்து அழகா போகும் விருச்சகராசி ராசிக்கும் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாது விருச்சிக ராசிக்கு ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா எந்த விதமான என்னதான் ரெசெஷன் வந்தாலும் பொருளாதாரம் வந்த நிலை வந்தாலும் என்னதான் கொரோனா வந்தாலும் அவங்களை வந்து பாதிக்காது சரிங்களா அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி மாதம் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி முடிஞ்சது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபது அந்த ஜென்ம சனி முடிஞ்ச அடுத்த செகண்ட் இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க அதனால தனுசு ராசியால வெளியே வர முடியல அந்த ஜென்ம ஜென்மசனியோடைய பாதிப்புகள்ல இருந்து வெளியே வர முடியல ரெண்டாயிரத்தி இருபதும் கஷ்டப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னும் கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் தான் படிப்படியா வந்து அந்த ராசி வந்து வெளியே வந்தது இப்பொழுது சனி பகவான் வெற்றி ஸ்தானத்துக்கு போறார் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த தனுசு ராசிக்கு சனி பகவானால மன மன அழுத்தத்தை ஏற்படுத்த முடியாது பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்த முடியாது தனுசு ராசி சூப்பரா இருக்கும் சரிங்களா அடுத்தது மகர ராசி மிகவும் கவன கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி ஏனென்றால் நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாசத்துல இருந்து அவங்க அவங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்க ஜாதகத்தோடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி அவங்கவங்களுடைய தசா புக்திக்கு ஏத்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல சில பேர் கஷ்டத்தை ஸ்டார்ட் பண்ண கஷ்டத்தை அனுபவிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க சில பேர் பதினெட்டுல கஷ்டத்தை அனுபவிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க சில பேர் பத்தொம்பதுல கஷ்டத்தை அனுபவிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க சில சில பேருக்கு விரயசனி பாதிப்புகளையே ஏற்படுத்தாம ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து பேஸ் பண்ணாங்க மகர ராசி ஒருத்தர் விடாம ஒருத்தர் விடாம நான் பார்த்த ஜாதகத்துல நாம் நான் பார்த்தவரும் சரி நான் போய் கேட்டவரும் சரி என்னோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட மகர ராசின்னு ஒண்ணு எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே ஒருத்தர் கூட எத்தனையோ பேரை பார்த்துருப்பேன் எத்தனையோ ஆயிரங்கள் வந்து மகர ராசி ஜாதகத்தை இந்த மூணு வருஷம் பார்த்திருக்கேன் ஒருத்தர் கூட நான் நல்லா இருக்கேன்பான்னு சொல்ல ஒருத்தர் கூட நான் நல்லா இருக்கேன் நான் வந்து வீடு கட்டினேன் நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது எனக்கு இங்க இருந்து காசு வந்ததுன்னு ஒருத்தர் கூட சொல்லல பாடாட பாடுதான் பட்டு இருந்தாங்க ஏன் எட்டு வயசு குழந்தைய கூட பாதிக்கப்பட்டுதான் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தான் மிகவும் கவனமா இருக்கணும் இப்ப வந்து உங்களுக்கு ஜென்ம சனி முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இப்ப திருப்பியும் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ இந்த கொரோனா இல்ல வந்து இந்த பொருளாதார பின்னடைவு இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா நீங்க காலை எடுத்து வைக்கணும் ஆனால் உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி முடியறதால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது சனி முடியற காரணத்தால உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் டெபினட்டா இருக்காது ஆனா தனுசு ராசி மாறியே கொரோனா மிகவும் தீவிரம் அடைஞ்சு மிகவும் தீவிரம் அடைஞ்சு விலைவாசிகள் ரொம்ப ஏறி வெளிநாட்டுல இருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் ஆகும் இந்த பிரச்சனை முடிஞ்ச அடுத்த செகண்ட் நீங்க ரிலீஃப் ஆயிடுவீங்க ஆனால் ஒரு விஷயம் வந்து நான் கேரண்டியா சொல்லுவேன் ஜாதகம் தசா புக்தி நல்லா இருக்கு ஜாதகம் வலுவா இருக்கு இந்த ஜென்ம சனி முடிஞ்ச அடுத்த செகண்ட் வெளியே வந்துருவாங்க ஜென்ம சனி முடிஞ்ச ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருந்து மகர ராசி அன்பர்கள் வெளியே வந்துட்டாங்க நிறைய வம்பு வழக்குகள்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க நிறைய பேருக்கு வந்து வீட்டுல சண்டை கணவன் மனைவிக்கு சண்டை இருந்தது வெளியே வந்துட்டாங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தது அதுல இருந்தும் படிப்படியா வெளியே வரத்துக்கான அனைத்து விஷயங்களும் கிடைச்சிருச்சு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு நிறைய பேர் வெளிநாட்டுக்கே போயிட்டாங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு வேலையும் கிடைச்சிருச்சு ஆனால் அடுத்த வருஷம் இது வரைக்கும் கிளியர் ஆகாதவங்க தசாபுக்தியில மட்டும் பிரச்சனை இப்ப வந்து ஆறு எட்டு தசாபுக்தி மட்டும் நடக்குதுன்னா நீங்க மட்டும் அடுத்தது ஒரு நாலு மாசத்துக்கு எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் கவனமா எடுத்து வைங்க ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஆறு வருஷம் அடி வாங்கின சோர்வுல இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆறு வருஷம் வந்து உங்களுக்கு நெகட்டிவான காலகட்டத்துல அடி உங்களுக்கு இப்ப நீங்க தெம்பா இல்லை இப்ப மீனராசி தெம்பா இருக்கு ஆனா நீங்க அப்படி தெம்பா இல்லை நீங்க ஆல்ரெடி நிறைய இழந்துட்டீங்க நிறைய பிரச்சனையில இருக்கிறீங்க உங்களுக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது வந்து உங்களுக்கு இந்த டைம்ல வந்து பெருசா தெரியும் அதனால உங்களுக்கு தான் மெயினா இந்த வீடியோவே போடுறேன் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உலக நடப்புகள் உலகத்துல என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணி நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அடுத்தது முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு 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 நம்பர் ஒன் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கும்பராசி ஏன்னா இப்போ உங்க ராசிக்குள்ளதான் சனி பகவான் உள்ள வரார் கர்ம காரகன் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருவத்தி ரெண்டு பிரச்சனைகளை பார்க்காதவங்க கூட வருகின்ற இந்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி பிரச்சனை வரும்னு சொல்லல கவனமா இருங்க யாராக இருந்தாலும் சரி பெரிய ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்கிற பணக்காரரா இருந்தாலும் சரி அவருக்கு அந்த ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்கிறவரு எங்க அடிச்சா வலிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு அவருக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும் பெரிய பணம் இருந்தாலும் சரி பெரிய பதவியில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி வருகின்ற மூணு வருஷம் கவனமா இருங்க குடும்பம் பைனான்ஸ் நீங்க செய்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட் காசு பணம் எல்லா விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருங்க வாகனத்துல போகும்போது கவனமா இருங்க நீங்க தான் முக்கியமா மூணு ராசி வந்து மாஸ்க் போடணும் ஒன்னு கும்பராசி போடணும் இன்னொன்னு கடகராசி போடணும் இன்னொன்னு மீன ராசி போடணும் தான் மிகவும் கவனமாக இருக்கணும் இது வரைக்கும் பெரிய பாதிப்புகளை சந்திக்காத கும்பராசி அன்பர்கள் இதுக்கு மேல கவனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க சரி அடுத்தது மீனராசி மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த மூணு வருஷமா ரொம்ப வந்து டைம் நல்லா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்களுடைய நான் வந்து கேள்விப்பட்டேன் ஏன் அதானி இப்போ வந்து இந்தியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரரா இருக்காரு அதானி அந்த அதானியோடைய தலைவர் அவரு தான் பேரு அவரு வந்து இந்த மூணு தான் எங்கேயோ கீழே இருந்தவர் உலக பணக்காரர் இஷ்டத்துல லிஸ்ட்ல வந்துட்டாரு இந்தியாலையும் வந்துட்டாரு அம்பானிய தள்ளிட்டு ஒரு மேல வந்திருக்காரு அவர் மீனராசி சோ இப்போ கரெக்டா இந்த மாசம் அவருக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அடுத்த வந்து எலரை சனி ஸ்டார்ட் ஆகுது இந்த மாசம் அவருக்கும் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய வந்து விஷயங்கள் அவருடைய இப்போதான் கவர்மெண்ட் நோண்றாங்க சோ மீனராசி அன்பர்கள் இது வரைக்கும் நல்லா இருந்தீங்க இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் நல்லா இருந்தீங்க இதுக்கு மேல நீங்க எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் கவனமா இருக்கணும் யானைக்கும் அதிசருக்கும்ன்ற ஒரு பழமொழி இருக்கு சோ அதனால மீனராசி அன்பர்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் கவனமா இருக்க வேண்டும் முக்கியமாக பொருளாதாரத்தில் ஏனென்றால் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடியது விரைய சனி விரைய சனி மெயினா பொருளாதாரத்துல தான் வந்து இது பண்ணுவார் யாருக்கும் காசு கொடுக்காதீங்க யார்கிட்ட இருந்தும் காசு வாங்காதீங்க மீனராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க இருபத்தஞ்சு வயசுல இருக்கின்ற மீனராசி அன்பர்களில் இருந்து ஐம்பது வயசுக்கு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கின்ற மீனராசி அன்பர்கள் வரைக்கும் இது வரைக்கும் நீங்க ஏழரை சனியோடைய தீவிரத்தன்மையை பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது நீங்க எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அது குடும்பமாக இருந்தாலும் சரி அது பொருளாதார இருந்தாலும் சரி ஒரு வண்டியில போறதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி ஒரு வெளிநாடு விஷயமாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு காசு கொடுக்கறது காசு வாங்குறது லோன் கொடு லோன் வாங்குறது எந்த விஷயமா கடன் வாங்குறது கிரெடிட் கார்டு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அடுத்த வருஷம் ஜனவரி மாசத்துல இருந்து நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது முக்கியமா வந்து நீங்க மாஸ்க் போடணும் இந்த கோ கொரோனான்னு ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் வந்து இங்க உள்ள கேசஸ் இருக்குதுன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா வந்து மாஸ்க் போடணும் கும்பராசியும் கரகராசியும் மீனராசியும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருக்கா உங்களுக்கு தசா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தசா புக்தி நல்லா இருக்கா கவலையப்படாதீங்க ஜாதகம் ஸ்ட்ரென்தா இருக்கா கவலைப்படாதீங்க ஜாதகத்துல திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா ஒரு ஒரு அறுபது சதவீதம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா கவலைப்படாதீங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப மோசமான தசா புக்திகள் வந்தா மட்டும் அவங்க ஏப்ரல் மாசம் வரைக்கும் பார்த்து நிறுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் முக்கியமாக அவிட்ட நட்சத்திரம் மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம் ஏழரை சனி முடியுது ஜென்ம சனி முடியுதுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் திரு காலை வைக்காதீங்க இது வரைக்கும் மாட்டாதவங்க கூட மாற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உலகத்துல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாருங்க ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு மந்தன் முன்ன மாதிரி இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லைங்க பதினஞ்சாயிரம் வருஷமா உலகம் வந்துகிட்டு இருக்கு உலகத்துல மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பதினஞ்சாயிரம் வருஷமா வாழ்ந்துன்னு இருக்காங்க எட்டாயிரம் வருஷமா வாழ்ந்துன்னு இருக்காங்க ஏன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க எல்லாரும் ஒரு சமநிலையோட எல்லாருக்கும் ஆசை கம்மியா இருந்தது எல்லாரும் ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு மனநிலையில இருந்தாங்க எல்லாரும் ஒரு அன்பு எல்லார்கிட்டேயும் ஒரு அன்பு இருந்தது ஆனா இப்போ சமீப காலமாக ஒரு என்னைக்கு இந்த ரெண்டாயிரம் ஸ்டார்ட் ஆச்சோ என்னைக்கு டிவி வந்ததோ என்னைக்கு இந்த மொபைல் போன் வந்ததோ என்னைக்கு இந்த இன்டர்நெட் வந்ததோ அன்னில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தலைக்கீல போய்கிட்டு இருக்கு உலகம் எல்லாமே நீங்க நடக்கின்ற இயற்கை சீற்றங்களும் சரி எல்லாமே தலைக்கீல போய்கிட்டு இருக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை முறை பதினஞ்சாயிரம் வருஷம் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் கரெக்டா தான் வந்துகிட்டு இருந்தது ஒரு சமநிலையோட தான் வந்துகிட்டு இருந்தது ஆனா என்னைக்கு இந்த ரெண்டாயிரம் ஸ்டார்ட் ஆச்சும் அன்னில தான் சுனாமின்றாங்க வெள்ளம்ன்றாங்க பூகம்போன்றாங்க அளவுக்கு மீறி தண்ணி வருது கடல் உள்ள வருது இந்த வைரஸ் வருது என்னன்னாவோ வருது போர் கூட வரும் ரெண்டாயிரத்தி முப்பதுல போர் கூட வரும் சோ ரொம்ப வந்து கவனமா இருக்கணுங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை மாத்திட்டோம் இந்த இருபது வருஷத்துல உலகத்துல நிறைய விஷயங்கள் மாத்திட்டோம் இன்னைக்கு காலையில எல்லாமே மாத்திட்டாங்க உணவு பழக்கத்துல இருந்து மனிதர்களோட செயல்பாடுகள்ல இருந்து எல்லாமே வந்து மாத்திட்டாங்க காலையில ட்ரிப்ளிகன்ல இருக்கின்ற பார்த்தசாதி கோவிலுக்கு இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி போய் சாமியை தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனா விடி காலையில அஞ்சு மணிக்கு ஒரு நாலு காரு போலீஸ்காரர் வந்து மடக்கி இருக்காரு ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு அந்த நாலு கார்ல ரெண்டு கார்ல பெண்கள் அந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டிக்கிட்டு நின்றுகிட்டு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மார்கழி மாசத்துல அஞ்சு மணிக்கு அந்த அங்க பஜனையை போய் பார்க்கலாம் அங்க போய் பெருமாளை போய் பார்க்கலாம் அங்க போய் ஆஞ்சநேயரை போய் பார்க்கலாம்னு குளிச்சிட்டு நம்ம வந்து போனா அந்த டைம்ல ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல கால் இன்னும் ஒரு மணி நேரத்துல சூரியனே வர போறாரு ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டுறாங்க மாட்டி அஞ்சு மணிக்கு முன்னெல்லாம் வந்து நானும் சென்னையில தான் எத்தனை வருஷம் இருக்கேன் ஒரு மணிக்கு மேல போலீஸ்காரர் வந்து எங்கேயும் நிக்க மாட்டாங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ்கெல்லாம் வந்து இது பார்க்க மாட்டாங்க இப்ப அஞ்சு மணி வரைக்கும் பாக்குறாங்க அஞ்சு அந்த அஞ்சு மணில அதுல ரெண்டு காரு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஓட்டின்னு வந்த காரு உள்ள வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க அஞ்சு மணிக்கு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இன்னைக்கு இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை தான் அம்மாவாசை இப்படி எல்லாம் வந்து நடக்குது நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மிட் நைட் பிரியாணி ஃபேமிலி எல்லாம் குழந்தைங்க சாப்பிடுறாங்க நைட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு வந்து எல்லாமே மாத்திட்டாங்க இங்க இருந்து நான் காரை எடுத்துட்டு கிளம்பி போறேன் ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஜெக ஜெக ஜன்னு பிரியாணி சாப்பிட்டுன்னு இருக்காங்க நாலே முக்கால் மணிக்கு அப்படியே ஜெமனி கிட்ட போறேன் அங்க போனா ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டிருக்காங்க எல்லாமே மாறியாச்சு காலம் வந்து எல்லாமே மாறியாச்சு இது 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 இதனாலதான் கிரகங்களுடைய செயல்பாடுகளும் ரொம்ப தீவிரமா இருக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது பேக் டு பேக் நம்மளுக்கு டைமே இல்லாம நம்மளுக்கு ஒரு இப்பதான் ஒரு கொரோனா வந்தது இப்பதான் ஒரு பொருளாதாரம் பிரச்சனை வந்தது இப்பதான் விலைவாசிகள் ஏறிச்சு திருப்பியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி வந்து இருக்குன்னா எல்லாமே நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போயின்னு இருக்கோம் அவர் வந்து இதை போட்டு அமுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு கிரகங்கள் இந்த பாஸ்ட்ல போனா இன்னும் நூறு வருஷத்துல நீங்க அந்த உலகத்தை முடிச்சு விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு அவரு அமுக்குறார் அவரு சில விஷயங்களை வந்து செய்யணும் கிரகங்கள் ஆற ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது அதை தான் இப்ப அவர் பண்ணியிருக்காரு நீங்க ரொம்ப ஸ்பீடா போயின்னு இருக்கீங்கடா நான் அவங்கள வந்து அமுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு தான் பண்றாரு இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சென்னையில ஒரு நாள் நைட்டு வெளியே போனா என்னென்ன காட்சிகளையோ வந்து பாக்குற மாதிரி வந்து இருக்கு சரிங்களா சோ கிரகங்களுடைய தீவிர தன்மையும் கிரகங்களுடைய செயல்பாடுகளும் இதனாலதான் மனிதர்களை நாடுகளையும் விட்டு வைக்காம பேக் டு பேக் அடிக்கிறதுக்கு மெயின் ரீசனே இதுதாங்க சரிங்களா நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்ங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்